விழுப்புரத்தில் சாலாமேடு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததைத் தொடர்ந்து மாற்று இடத்தில் அமைக்க நிலம் பார்க்கும்படி மாவட்ட அதிகாரிகளுக்கு அமைச்சர் பொன்முடி உத்தரவிட்டுள்ளார். விழுப்புரம் நகராட்சியில் புதிதாக இணைக்கப்பட்ட 5 ஊராட்சிகளில் 263 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கான கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சாலாமேடு ஈபி காலனி பகுதியில் அமைக்க அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து பொதுமக்களை சமாதானப்படுத்த சென்ற அமைச்சர் பொன்முடியிடம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இங்கு வேண்டாம் என கராராக தெரிவித்தனர். வேற இடத்துல வைக்க முடியுமான்னு பாருங்க.